அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினரை நாம் பார்க்கறதுக்கு முன்னால், வேர்ல்ட் இஸ் எ தியேட்டர், வி ஆர் ஆல் அ ஆக்டர்ஸ். நிஜமாகவே உலகம் ஒரு நாடக மேடைதான். அதில் நாம் வந்து செல்லும் சிறிய கதாபாத்திரங்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். இவங்க வந்து கதை எழுதுவாங்க, நடிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சார்ட்டர் அக்கௌண்டன்ட்காக ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சு இவங்க ரொம்ப பிரபலமாக வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில் உங்களை ரொம்பவே சந்தோஷம். அந்த பொதிகை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை நாங்கள் நேர்காணலுக்காக இங்கே அழைத்திருக்கோம். முதலாவதாக உங்களுடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய பள்ளி வாழ்க்கை இஸ் இன் டி நகர், ராமகிருஷ்ணா மிஷன், சவுத் பிரான்ச். அதுக்கப்புறம் 11th 12th சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிரிக்கெட்காக, பேசிக்கலி அப்போ கிரிக்கெட் பேஷனேட், அதனால் அங்கே போய் ஸ்கூலுக்கு கிரிக்கெட் விளையாடி, அதுக்கப்புறம் காலேஜ், குருநானக் காலேஜ். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எந்த லைனில் போகலான்னு முடிவு பண்ணப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்க ஒரு ரெண்டு பேர் அட்வைஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிச்சது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு. அப்போது ஆர்டிகல்ஷிப் சேர்ந்து பி தியாகராஜன் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஆர்டிகல்ஷிப் பண்ணேன். அதுக்கப்புறம் சிஏ ஆகினேன். சிஏ ஆனதுக்கப்புறம் நானே சொந்தமாக ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். நானும் என்னுடைய பார்ட்னர் கிரிதரன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அதே இடத்துல தான் நாங்கள் ஆர்டிகல்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் உடனே ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம். அவன் வந்து கொஞ்ச நாள், அவனுக்கு பர்சனல் கமிட்மெண்ட் இருந்ததுனால கொஞ்ச நாள் வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். இப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ் ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் ஆயிடுத்து. சந்திச்சு நாங்கள் ரெண்டு பேர் 20 வருஷம் ஆச்சு. ஸ்ரீவத்சன் சார், நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பள்ளி வாழ்க்கையெல்லாம், அதாவது ஒரு கிரிக்கெட்காக வந்து ஸ்கூலே நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஆரம்பித்த உங்களோட வாழ்க்கை எப்படி ட்ராமாவை நோக்கி எப்படி நகர்ந்தது? இப்போ எங்கள் அப்பா எங்களை சினிமா கழிச்சின்னு போனதை விட எங்களுக்கு எங்களை ட்ராமாவுக்கு தான் நிறைய ஆயிடுச்சின்னு போயிருக்காரு. ட்ராமா பார்க்க பார்க்க நான் சோவுடைய ரசிகரானே. நான் சோ தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். சோ மாதிரி எழுதணும், சோ மாதிரி ஸ்டைல், என்ன ஒரு ஒரு டைலாக், ஒரு பஞ்ச், அதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த ட்ராமா ஃபீல்டுக்கே வந்தேன். ஸோ முதல் முதல்ல எழுதணும், எழுத்துன்றது எனக்கு உள்ள வரணும் அப்படின்றது ஆசைப்பட்டது வந்து சோ பார்த்து. தோ அதுக்கப்புறம் நான் கிரேசி மோகன் சார், மௌலி சார், இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபேனாக இருந்தாலும் முதல் அவங்க தான் சார் இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கனவான ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இன்னும் தவமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபீல்டு எப்படி உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சிது? எப்படி அது எப்படி உங்களுக்கு ஆம்பிஷன் தானா இல்லை? அது ஆம்பிஷனாக கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அது சின்ன வயசுலேருந்து நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு படித்தேன். எனக்கு டிகிரி மு
ஏன் அப்படின்னாங்க. அவங்க சொன்னதுனால, அவங்க மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் போய் சிஏ சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்கள் ஆஃபீஸ், நான் ஆர்டிகல்ஷிப் எந்த இடத்துல பண்ணேனோ அங்கே டிஆர் சுப்பிரமணியம் அப்படின்னு அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஆடிட்டர்னா இவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணுவார், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் சிஏனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணேன், அப்படி ஒன்று ஈஸியாலாம் பாஸ் பண்ணேன். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிஏ ஃபீல்டு எப்படி சார் இருக்கு? நிறைய பேர் வந்து ஆடிட்டிங் ஆடிட்டர் ஆகணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? சிஏக்கு ஒன்றே ஒன்று தான், தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா சிஏ ஈஸியாக பண்ணிடலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அதில் கண்டிப்பாக அந்த ஆசையோட அந்த வெறியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுறாங்க. ட்ராமா ஃபீல்டு வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆழமாக பதிஞ்சு இருந்திருக்கு, அந்த வேர் வந்து நீங்கள் சிஏ ஆன பிறகு அதுக்கப்புறமா தான் அது வந்து வெளியில் வந்திருக்கு, உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு, எப்படி அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? ரீசன் ஒன்றும் இல்லை, நான் ட்ராமா எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே எங்கள் அம்மா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னாங்க, சிஏ முடிச்சுட்டு டிராமா ஃபீல்டுக்கு போ, ரெண்டும் சேர்ந்து இருந்தா ஒருவேளை டிராமா பக்கம் நான் இருக்கப்பட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் சிஏ நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா நான் சிஏ ஃபைனல் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட முதல் நாடகத்தை எழுதினேன், அந்த நாடகத்துக்கு பேர் விமென்ஸ் ரியா, அதாவது லால வந்து மென்ஸ் ரியா அப்படின்னு ஒன்று உண்டு, ஒருத்தரை ஏமாத்தணும் அப்படின்ற குணம், அதுக்கு பேர் மென்ஸ் ரியா. அதையே ஒரு பொண்ணு பண்ணா அதுக்கு பேர் விமென்ஸ் ரியா அப்படின்னு வச்சு எழுதினேன். இது வந்து நான் சிஏ ஃபைனல்ல எனக்கு சிலபஸ்ல படிச்ச ஒரு விஷயம், படிக்கும்போது தோணுது, எழுதினது வந்து ஆனா சிஏ ஃபைனல் படிக்கும் போதே எழுதிட்டேன். எங்க அம்மா வந்து நான் படிச்சுன்னு இருக்கேன்னு நினைச்சிருந்தாங்க, ஆனா நான் நாடகம் எழுதியிருந்தேன் உள்ள உட்காந்து. அதுக்கப்புறம் ஆனா இதை இனாகிரேட் பண்ணி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நாடகம் போட ஆரம்பிச்சது சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான்.
சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. நாங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்களுக்கு முன்னாடி எங்க அப்பாவோ எங்க வீட்டுல வேற யாருமே சிஏ கிடையாது. அதே மாதிரிதான் என் பார்ட்னருக்கும். அதனால கிளைண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாங்க அந்த வெயிட்டிங் டைம் என்ன பண்ணணும் அப்படின்ன போதுதான் நான் டீச்சிங்கும் ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல தான் நாடகத்துல இன்னும் நிறைய ஈடுபட ஆரம்பிச்சது. ஆனா நாடகம்ன்றது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு பேஷன். எழுத முடியுமான்றது இது மட்டும் நான் டெஸ்ட் பண்ணதில்லை. அது வரைக்கும் எழுதி பார்த்தேன், வந்தது அவ்வளவுதான். அதாவது ஆடிட்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷன் வேணும். அதில் வந்து இந்த சின்ன சின்ன சம் கூட வந்து எக்ஸாக்டாக டேலி ஆனால் தான் அதோட ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கிளைண்ட்டுக்கெலாம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதே சேம் தியரியை அப்படியே உங்கள் ட்ராமாக்கு அப்ளிகபிள் பண்ணீங்களா? ட்ராமாக்கு இன்னும் பர்ஃபெக்ஷன் வேணும். ஏன்னா ஆடிட்டிங்கோட பர்ஃபெக்ஷன் வேற லெவலில். அதுக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் உண்டு இருந்தது, ஆர்டிகல்ஷிப் பீரியட்னு. ஆனால் ட்ராமாக்கு நான் வேற எங்கேயும் போய் ட்ராமா கற்றுக்கவே இல்லை. நாங்களாக ஆரம்பித்தது, பார்த்ததை மாத்திரம் வச்சு ஆரம்பித்தது ட்ராமான்றது. அதனால் ட்ராமாக்கு இன்னும் பர்ஃபெக்ஷன் வேணும், இன்னும் டைமிங் சென்ஸ் வேணும். என்னை கேட்டால் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டும் ட்ராமாக்கு வந்து பார்க்கணும். இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நடக்கிற மேனேஜ்மெண்ட் மாதிரி எவ்வளவு வருஷம் கற்றுக் கொடுத்தாலும் இந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வராது. அந்த மாதிரி ஒரு இடம் ட்ராமா. இட்ஸ் வெரி பர்ஃபெக்ஷன் ஓரியன்ட். இன்ஃபேக்ட் இங்கே காமெடி இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ். காமெடி பண்ணோன்னா இது இன்னும் நாங்கள் அந்த ட்ராமாவை சீரியஸாக பண்ணுவோம் இங்கே உள்ளே இருக்கும்போது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வேணும். ஆமாம், உண்மையிலுமே ஏதாவது ஒரு எமோஷன் சீன் கொண்டு வரணும்னா கூட அதுக்கு ஏதாவது நம்ம ஆக்ட் பண்ணி கொண்டு வரலாம். பட் காமெடி சீன்ஸ் வந்து கொண்டு வரது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ட்ராமாவில் காமெடி சீன்ஸ். ஆனால் வித்தவுட் காமெடி ட்ராமா நிற்காது. ஆமாம், அதுவும் நம்ம தமிழ் ஸ்டேஜஸ் ஹஸ் பீன் யூஸ்டு டு காமெடி. அதனால ஏன்னா அப்பையிலேருந்து நாகேஷ்லேருந்து கேபி சார் நாகேஷ்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மௌலி சோ ஹீஸ் அ காமெடி ஃபோர்ட் அவருது காமெடி ஒரு சட்டையரில் அவர் மாதிரி யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியே ட்ரெயின் ஆன ஆடியன்ஸ் அவங்களுக்கு மேட்ச் பண்ணணும் அந்த குவாலிட்டினா காமெடி வித்தவுட் ஓவர் டோஸ் காமெடி. அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி காமெடி கொடுக்கறதுல தான் நிஜமா சேலஞ்ச். சார், இப்போ நீங்கள் ஆடிட்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது கோர்ஸ் போகணும், அல்லது பேசிக்காக நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலெலாம் படிச்சிருப்பீங்க. பட் ட்ராமாக்கு வந்து ஏதாவது யார்கிட்டயாவது நம்ம அட்லீஸ்ட் போய் ஆக்ட் பண்ணியாவது அதுக்கு தெரிஞ்சிட்டு வந்து தான் எழுத முடியும், நடிக்க முடியும். எப்படி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் எந்த தைரியத்தில் நீங்கள் ட்ராமா எழுதலான்ட்டு இறங்குனீங்க? எந்த தைரியத்தில் இறங்கினேன்னு இப்போ எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லை எந்த தைரியத்தில் இறங்கினேன்னு. ஆனால் இவ்வளோ வருஷமாக எழுதின்னு இருக்கேன். அதில் வந்து ஒன்று மாத்திரம், இதுக்கு கோர்ஸ் கிடையாது, இதுக்கு கோர்ஸும் பண்ணவே முடியாது. இது ஒரு தாட், இது காட் கிவன் தாட் தான். இது அந்த தாட்டை நீங்கள் டெவலப் பண்ணுற விடம் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஒரு ரைட்டராக இருக்கும்போது ஐ கீப் மை ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன். அப்படி பார்க்குற இடங்கள்ல இப்போ உங்களை பார்த்தா எனக்கு ஏதாவது தோணும், அப்படி இந்த ஸ்டைல் நாம பேசுறதுலேருந்து ஏதாவது ஒரு நாட் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய பேரோட பேசுறது பழகிறது அதை வச்சுதான் நிறைய ஃபார்ம் பண்றோமே தவிர இதுக்கு நிஜமா கோர்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி பேஷன் கேன் டேக் யூ ஹியர். இப்போ வந்து நம்மளோட இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் சாரோட ட்ரூப்பாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ட்ரூப் எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து சோ சாரோட இன்ஸ்பிரேஷன்லாம் வந்திருக்கீங்க, அவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லா ட்ராமாவும் பார்த்திருக்கேன். எஸ்வி சேகரோட எல்லா ட்ராமாவும் எஸ்வி சேகர் மாதிரி எங்களை மோட்டிவேட் பண்றவர் வேற யாருமே கிடையாது. ஹி இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் மீ. அந்த நம்பிக்கையில் நாங்களும் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எல்லாரோடைய ட்ராமாவும் நான் பார்த்துருக்கேன். இன்ஸ்பயர் ஆனது சோவோடைய ட்ராமாவில். எஸ்வி சேகரோட ட்ராமா அது ஒரு தனி ஜானர். கிரேசி மோகனோட ட்ராமா அது ஒரு தனி ஜானர். அது வந்து ஒரு ஒரு எக்ஸலண்ட் ஜானர் அவங்களதெல்லாம். நாங்க ஒரு வேற ஒரு ஸ்டைல். உங்களுக்கு அதற்கான களம் கிடைக்கிறதா? இப்ப நிறைய இருக்கு சார். களம்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்டரி நம்மளுடைய கல்ச்சர்ல இல்லாத ஸ்கிரிப்டே கிடையாது. மகாபாரதத்தை ஓபன் பண்ணாலே நீங்க வாழ்க்கை ஃபுல்லா டிராமா போட்டா வாழ்க்கை ஃபுல்லா டிராமா போட்டா கூட ஒரு பார்ட் ஆஃப் மகாபாரதம் கூட கவர் பண்ண முடியாது. டிராமாக்காக நான் போய் இங்கிலீஷ் படமோ வேற எங்கேயும் இங்கிலீஷ் கதைகளோ படிக்கிறது இல்லை. நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய ரிலிஜியஸ் பிராக்டிஸ் நம்ம கண்ட்ரியோடைய கல்ச்சர் அண்ட் நம்ம சந்திக்கிற பர்சன்ஸ் இதுல இருந்தே நிறைய டிராமாக்கள் பண்ண முடியும். எப்படி சார் இந்த நாடகம் டிராமா அப்படிங்கிற விஷயம் இந்தியால இருந்தா வெளியில போனுச்சா இல்ல வெளி கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம எடுத்து? நான் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணது இல்ல இந்தியால இருந்து வெளில போச்சா இல்ல இதோட ஆரிஜின் எங்க இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்தியால இருந்து தான் போயிருக்கணும். எனி ஆர்ட் ஃபார்ம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் பேஸ் அதுக்கு. ஏன்னா இது ரொம்ப வருஷமா எக்ஸிஸ்ட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால இது இங்கே தான் போயிருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பொன்னியின் செல்வன் எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல தெரியுது எப்படி எல்லாம் தெருக்கூத்து நடத்திருக்காங்க. அந்த வீரர்களை கொஞ்சம் மோட்டிவேட்டடா வச்சுக்கணும்ன்றதுக்காக டிராமாஸ் பண்ணிருக்காங்க. அந்த டிராமாஸ்ல அவங்களோட முப்பாட்டனார் கதைகள்லாம் சொல்லி பண்ணிருக்காங்கன்னு கல்கி எழுதியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராபபிளி
இங்கே தான் ஆரிஜின் இருக்கணும். ட்ராமாக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபிலிமாக இருக்கட்டும் அல்லது டெலிவிஷன் சீரியல்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரிஹர்சல் எடுத்துப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட எடிட் பண்ணிப்பாங்க. பட் இந்த ட்ராமாக்கு வந்து அது மாதிரி எதுவுமே பண்ண முடியும். ஆன் ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட வந்து அது அப்படியே பழிச்சுன்னு தெரியும். அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, ரிஹர்சல் இதுக்கும் உண்டு. இதுக்கு தான் ஹையஸ்ட் ரிஹர்சல்ஸ் உண்டு. கிட்டத்தட்ட எங்களோட முதல் ட்ராமாவுக்கு 9 மாதம் ரிஹர்சல் பண்ணோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே புதுசு, ஸ்டேஜில் யாருமே அதுக்கு முன்னாடி ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்பெல்லாமும் கிட்டத்தட்ட அப்போ 9 மாதம் வெறும் சனி ஞாயிறு பண்ணோன்னா இப்பயும் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி நைட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்கே ரிஹர்சல் ரொம்ப அவசியம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு லைவ் ஆர்ட். இது எவ்வளோ தான் ரிஹர்சல் பண்ணி எவ்வளோ தான் டைரக்ஷன் பண்ணுறேன், இது ஆன் ஸ்டேஜ் ஒரு நிமிஷத்தில் இது இட் கேன் டேர்ன் அவுட் பிக் ஆர் இட் கேன் ஆல்சோ ஃப்ளாப். அந்த ரெண்டுமே இருக்கு எங்களுக்கு இந்த லைவ் ஆர்ட்ல. எந்த அளவுக்கு ரிஹர்சல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஷுவரா ஸ்டேஜ்ல பேச முடியும்ன்றது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். வெரி ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் ரிஹர்சல்ஸ் ஆர் வெரி மஸ்ட். டிராமாக்கு தான் ரிஹர்சல் எல்லாத்தை விட மஸ்ட். இங்க கட்டு கிடையாது, இங்க வந்து வேற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓபன் பண்ணி லைட்ஸ் ஆன் பண்ணியாச்சுன்னா எண்ட் வரைக்கும் அப்படியே யூ ஷுட் பி வெரி அட்டன்டிவ், ஆக்டிவ் அண்ட் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ட்ராமா நடிக்கும்போது வேற எதுவுமே தோணவே முடியாது. ஏன்னா அந்த ட்ராமா அந்த சீன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஃபிலிம் பார்க்குறோம்னா அந்த ஹீரோவை வந்து நாங்கள் அவ்வளோவா பார்க்கறது இல்லை, திரையில் பார்க்கறது மட்டும்தான். ஈவன் அவருக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா ரொம்ப ரேர் அவர்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் லைவ் ஸ்பாட் தெரிஞ்சிடும். லைவ் ஆர்ட்ல அந்த அட்வான்டேஜ், லைவ் ஆர்ட்ல டிஸ்அட்வான்டேஜ். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி, இது வந்து கட்டு கிடையாது, எதுவும் டேக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. லைட் ஆன் தான் எங்களுக்கு டேக்கிங்க. ஆனால் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், நாங்கள் நன்னா பண்ணோம்னா உடனே அந்த அப்ளாஸ். ஆமாம், இப்போ நிறைய ட்ராமாவில் நானே பார்த்துருக்கேன், ஆடியன்ஸ் அப்படி ஏந்து போனாங்கன்னா தட் இஸ் அன் இண்டிகேஷன் யூ ஹவ் டு ஸ்டாப் டூயிங் தட் பிளே. ஓஹோ, எப்படி அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா? சார், அதுதான், நான் ஆடியன்ஸை தப்பே சொல்ல மாட்டேன். ட்ராமா அப்சார்பிங்காக இருந்தால் ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஆடியன்ஸ் ஏந்து போனாங்கன்னா ட்ராமா நன்னா இல்லைன்னு அர்த்தம். ஆடியன்ஸோட மூடோட ட்ராமா அக்செப்ட் ஆகணும் சார். நாங்கள் வந்து ஒரு திங்கிங் லெவலில் ட்ராமாவை போட்டுடலாம், ஆனால் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ற விதத்துல தான் ஒரு டிராமாவோட சக்சஸ் ஆர் ஃபெயிலியர். ஆனா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிகம்ஸ் அவர் மார்க்கெட்டிங் ஏஜென்ட். ஏன்னா அவங்க போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு டிராமா பார்த்தேன். அவங்களுக்கும் ஒரு லைவ் ஆர்ட் பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். எங்களுடைய வினோதிய சித்தம், அதிதி, இந்த ரெண்டு டிராமாவும் நாங்க திருப்பி 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 போட்டுட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட வினோதிய சித்தம் 100 ஷோஸ் முடிஞ்சிட்டு, அதிதியும் 100 ஷோஸ் நோக்கி போயின்னு இருக்கு. அதுக்கு ஒரே ரீசன், அந்த டிராமாக்கள் அப்படி மக்கள் அப்படி போட்டு உட்கார வைக்குது. அசைய கூட மாட்டாங்க எங்க டிராமால. நாங்க இன்டர்வல் விட்டு பார்த்துருக்கோம், யாருமே வெளியில போகாம அப்படி. அதுக்கப்புறம் நாங்க இன்டர்வல் விடுறதே நிறுத்திட்டோம். சரி, டிராமான்றது ஒரு கேப்சியூல், ஒரு 1 hour 20 minutes, 1 hour 30 minutes கொடுக்குறோம். அது நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ உங்களோட பிரசன்டேஷன், உங்களுடைய டைலாக்ஸ், உங்களுடைய பஞ்சஸ், இதை வச்சு அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் கிடைக்கும். சொன்னீங்களா சார், நீங்க வினோதி அதிதியா, அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன எதை பேஸ் பண்ணது சார்? வினோதி சித்தம், அதிதி ரெண்டுமே நம்மளுடைய பிலாசபி பேஸ் பண்ணது, ஹிந்து பிலாசபிய பேஸ் பண்ணி எடுத்திருந்தது. அதுக்காக இது நாட் தட் இட்ஸ் பியூர்லி பிலசாபிக்கல். நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் நாடகங்கள் காமெடியை விட்டு வெளியே போயிட முடியாது. எவ்ரி சீன் ஹேஸ் டு ஹாவ் அ காமெடி, ஹேஸ் டு ஹாவ் அ கிரிப்பிங் ஸ்டோரி ஆல்சோ. இந்த ரெண்டுமே இந்த பிலசாபிக்கல் தாட் பிளஸ் என்னுடைய டாபிக்ஸ் இப்போதைக்கு டீல் பண்ணுறது சோசியல் சட்டையர். இப்போ இருக்கிற மக்களை கொஞ்சம் சட்டையர் பண்ணாலே, அதில் நாங்களும் நீங்களும் எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், கொஞ்சம் சட்டையர் பண்ணாலே அது ஹியூமரஸாக இருக்குது. நம்மளை நாமளே கொஞ்சம் கண்ணாடியில் பார்க்கும்போது சிரிப்புக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இப்போ நாங்கள் ட்ராமா பண்ணிட்டுருக்கோம். இந்த ரெண்டு ட்ராமாவும் அந்த கான்செப்டில் ரொம்ப பெருசாக ஹிட் ஆகும். காமனாக எது மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் பண்ணுவீங்க? எந்த ஜானர்க்குள்ளேயும் நாங்கள் இது வரைக்கும் சிக்கிக்கலை. காமெடி ஃபுல் லென்த், 100% காமெடி, எண்ட் டு எண்ட் காமெடியும் பண்ணியிருக்கோம். End to end, ஒரு சீரியஸ் பிலசாபிக்கல் பிளேஸ், கொஞ்சம் ரொம்ப திங்கிங் பிளேஸ் அப்படின்னு. ப்ரொஃபஷனல்ஸ் லைஃப், ஒரு டாக்டர்ஸ் லைஃபை வச்சு ரெண்டு ட்ராமா பண்ணியிருக்கோம். ICU பேஸ்ட், ஒரு ICU-க்குள்ளே இருக்கிற ஒரு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நாங்கள் ஸ்டேஜில் பேசி அந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். அர்த்தநாரின்னு எங்களோட பிளே ஒன்று, ரொம்ப வெரி வெரி பாப்புலர் பிளே, அதுவும் நாங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க பிளே. வேற இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல்,
இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் கப்புள்ஸோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சட்டகரிக்கலாக வியூ பண்ணோம். இன்ஃபேக்ட் அதுக்கு நிறைய கப்புள்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க, எங்கள் வீட்லேயும் எடுத்துட்டீங்களான்னு வேற கேட்குறாங்க. ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியும் சம் ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அதாவது அகெயின் ஆடியன்ஸையும் நான் கேட்டகரைஸ் பண்ணல. ஒரு ட்ராமா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கலாம். அது மாதிரி இது யங்ஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் தான் பிடிக்கும், இது சினிமா கிடையாது, இது யூத்துக்கு படம். இது இங்க வந்து என்ன பொறுத்த மட்டும் ஆடியன்ஸோட டேஸ்ட் ஏ டு இசட் எல்லாருக்கும் அப்பீல் ஆற மாதிரி எழுத முடியும். அதித்தியை டிராமாவும் சரி அர்த்தநாரி டிராமாவும் சரி ரெண்டும் ரெண்டு டிஃபரெண்ட் போர்ட்டா இருக்கலாம், வெரி காமெடி பிளேஸாகவும் இருக்கலாம். எல்லா ஜெனரேஷன்ஸும் அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில். ஏதாவது ஒரு புக்ஸ் படிச்சு அது மூலமா ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடைச்சு ஏதாவது ஸ்டோரிஸ்? ஆமாம், நிறைய புக்ஸ், புக்ஸ் தான் பேஸ். நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். சுஜாதாவுடைய பெரிய ஃபேன் நான். சுஜாதாவோட புஸ்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். அதிலின் சுஜாதா புஸ்தகங்கள் நானோ டெக்னாலஜியை பற்றி படிச்சுட்டு நான் வந்து வலை அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினேன். அதுவும் ரொம்ப பாப்புலர். அந்த அதில் வந்து ஒரு சுஜாதா மாதிரி ஒரு கேரக்டர்லேயே ஒருத்தர் நான் நடிச்சுன்னு வந்திருந்தேன். ஸோ அதுவும் அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள்லேருந்தும் லீடு கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன நாட்டு ஒரு சின்ன இது கருட புராணம் பேஸ்டு தான் இந்த வினோதிய சித்தம்ன்ற நாடகம். இப்போ பரீட்சைன்னு ஒரு நாடகம் போட்டோம், அதுவும் இந்த கருட புராணம் பேஸ்டு நாடகங்கள். அதெல்லாம் ட்ராமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சோல்னு கூட சொல்லலாம், டயலாக் தான் அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் சீரியலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தே கடத்திடுவாங்க, ஃபிலிம்லேயே அது மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் பண்ண முடியாது, விஷுவலாக நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டயலாக்ஸ் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்? ட்ராமாக்கு டைலாக்ஸ் தான், ட்ராமாவுடைய லைஃப் வந்து அந்த டைலாக்ஸில் தான் இருக்குது. ஏன்னா அந்த டைலாக் தான் ஆடியன்ஸையும் நம்ம கிட்ட கொண்டு வருது. அதனால கண்டினியூஸ் பஞ்சஸ் ஆர் ஹியூமர்ஸ் இருந்துட்டே இருக்கணும். ரொம்ப வலவலன்னு டிராமால பேசினா கேட்கிற ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ஷார்ட்டா தான் பேசணும், ரொம்ப கிறிஸ்பா இருக்கணும், அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக ரொம்ப ஹை கான்செப்ட்லாம் பேசிட முடியாது. ஹை கான்செப்ட் பேசினாலும் அதை புரியற மொழியில புரியற விதத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுலதான் சேலஞ்ச். டிராமால டைலாக் எழுதுறது தான் ரொம்ப கஷ்டம். டிராமாவோட ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் கூட வந்துடும், ஆனா டைலாக் எழுதுறது வந்து இட்ஸ் அ லயபிலிட்டி. அதுவும் ஒரு டிராமா நல்லா போட்டீங்கன்னு வச்சுங்களேன். வினோதிய சித்தம் போட்டதுல எங்களுக்கு அட்வான்டேஜ், நாங்கள் ரொம்ப பாப்புலர் ஆனோம். டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் பேனா எடுக்கும் போதெல்லாம் ஐயோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, என்ன சார் நீங்க இருந்தாலும் அந்த டிராமா அளவுக்கு வராது, இந்த டிராமாவை தனியா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவர்னா இப்படி டைலாக் எழுதணும் அப்படின்ற ஒரு லெவல், ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்னி வரைக்கும் அவரை நம்பிதான் இருக்கேன். இப்ப டம்மீஸ் டிராமா அப்படிங்கிற ஒரு ட்ரூப் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, இதுல சுமார் எத்தனை பேர் சார் இருக்காங்க? கிட்டத்தட்ட 40 பேர் இருக்கும் சார், 40 பேர். அதாவது முதல் டிராமாலேருந்து இன்னி வரைக்கும் அசோசியேட் ஆனது ஒரு 40-50 பேர் இருக்கு. எல்லாருமே டச்ல தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டிராமாக்கும் எந்த ஆர்டிஸ்ட் வேணுமோ, இதில் யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்களுடைய டைம் அவைலபிலிட்டி. ட்ராமான்றது பேஷன், இங்கே பணம் வேற எதுவுமே கிடையாது. பேமெண்ட் யாருக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் பேமெண்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஆடியன்ஸ் கூட சார்ஜ் பண்ணுறது இல்லை சார். நாங்கள் ஃப்ரீயாக தான் ஆடியன்ஸ்க்கு ட்ராமா போட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சார்ஜ் பண்ணுற அபிப்பிராயத்திலையும் இல்லை. எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் ஆடியன்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் போடுறோம். சில பேர் எங்களுக்கு டொனேட் பண்ணுறாங்க, சில பேர் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. மிச்சப்படி எங்கள் அப்பா எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ ப்ரொஃபஷனில் சம்பாதிக்கிறத பேஷனில் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி தட் இஸ் நத்திங் ராங் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுக்கவும் கொடுக்குறாரு, அதையும் நான் உண்மையை சொல்லணும். தட் நாங்கள் அதுக்காக ஏதோ எங்களை சாப்பாடெலாம் இல்லாமல் துணியெலாம் இல்லாமல் நான் போய் ட்ராமா போடுறதில்லை அந்த அளவுக்கு. அதனால நாங்கள் ஆடியன்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணதில்லை, ஆர்டிஸ்ட்க்கும் பேமெண்ட் கொடுக்கறதில்லை. ஸோ எந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களுக்கு, ஏன்னா இப்போ சில பேர் வெளியூருக்கு வேலைக்காக போகிறாங்க, சில பேரால் முடியல, வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குது, ஒர்க்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரீயோ அந்தந்த ட்ராமாக்கு அவங்கவுங்கள கூப்பிட்டுப்போம். மிச்சப்படி ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40-50 ஆர்டிஸ்ட் டோட்டலாக நாங்கள் இருக்கோம். எல்லாமே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிஸ்ட்னு நாங்கள் எங்களை சொல்லிக்கூடாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். எப்போ கூப்பிட்டாலும் வந்து பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். இந்த காலத்தில் வந்து ஒரு மன திருப்திக்காக எந்தவித கமர்ஷியல் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்கது. இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து கமர்ஷியலாக நீங்கள் பண்ணி தானே ஆகணும். இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ் போடுறதா இருக்கட்டும், அல்லது சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும், இதுக்கெல்லாம் யூ ஹேவ் டு பே. அதான் நான் வந்து சம்பாதிக்கலன்னு தான் சொன்னேன், செலவழிச்சுன்னு இருக்கோம் நாங்கள் ட்ராமாக்காக. இப்படி எல்லாருமே இண்டிவிஜுவலாக எல்லாருமே இண்டிவிஜுவலாக செலவழிக்க மாட்டோம். ஆனால் எல்லாருமே இண்டிவிஜுவலாக எப்படி செலவழிக்கிறாங்கன்னா,
இப்போ எங்களுடைய ஹீரோயினே வந்து பெங்களூர்ல இருக்காங்க சார். அவங்க ஹஸ்பண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுத்துன்னு பெங்களூர் போயிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு டிராமாக்கும் அவங்களே வந்துருவாங்க. அதே மாதிரி கிரிதரன் அவர் வந்து எங்களுடைய மியூசிக், நாங்க இன்னி வரைக்கும் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாங்க எந்த சினிமால இருந்தும் டவுன்லோட் பண்ணிலாம் யூஸ் பண்றது இல்ல. முதல் சில டிராமாஸ்க்கு நாங்க மியூசிக் கம்போஸ் பண்ணி லைவாவே வாசிச்சோம். அப்படி பாத்தீங்கன்னா எங்க கிரிதரன் வந்து இந்த மியூசிக்கார செலவு அவர் எங்க அவரே எடுத்துப்பாரு. ஒவ்வொரு வாட்டியும் மிச்ச செலவுகள் எல்லாரும் வந்துட்டு போற செலவு அவங்களே தான் எல்லாரும் பாத்துக்கிறாங்க. மிச்சபடி இந்த செட்ஸுக்கு கொடுக்கறது அதெல்லாம் நாங்க ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப். பப்ளிசிட்டி எல்லாம் எப்படி சார் பண்ணுவீங்க? நாங்களே பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முடியுமோ செலவழிக்கிறோம். எங்களோட ஃப்ரெண்டு ராகவ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஃபுல்லா எங்களோட வெப்சைட் அவர் தான் மேனேஜ் பண்றார். எங்க வெப்சைட்ல ஃப்ரீயா லாகின் பண்ணிட்டு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி இன்வைட்டை டைரக்டா எங்க டிராமாவை பார்க்க வரலாம். அந்த அந்த வெப்சைட் ஃபுல்லா மேனேஜ்மெண்ட், அந்த மார்க்கெட்டிங் ஃபுல்லா அவர், அவரோட பைசா. அவர் பார்ட் ஆஃப் ஆக்டிங் ட்ரூப் கூட கிடையாது, ஆனால் அவருக்கு எங்கள் டிராமாவை ப்ரமோட் பண்ணோம். இது நல்ல ட்ரூப்பு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சார் இப்போ ஃபிலிம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், லைட்டிங் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி நிறையா இருக்குது. உங்கள் இதில் என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்? மூணே டிபார்ட்மெண்ட். ஒன்று ரைட்டிங் ஆர் மேக்கிங் த ட்ராமா ரெடி, அது என்னுடைய வேலை. இன்னொன்று மியூசிக், அது வந்து கிரிதரன் என்னோட ஃப்ரெண்டோட வேலை. இன்னொன்னு செட்ஸ், அது கிருஷ்ணமூர்த்தி. நானு கிரி கிருஷ்ணமூர்த்தி நாங்க மூணு பேர் சேர்ந்து அந்த டிராமாவை ஆரம்பிச்சோம். இந்த டிராமா ட்ரூப் டம்மீஸ், ஏன்னா மூணு பேரும் சேர்ந்து சிஏ படிச்சோம், அப்படியே மூணு பேரும் சேர்ந்து இதையும் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு டம்மீஸ் டிராமா ஆரம்பிச்சோம். எங்க அண்ணா ஸ்ரீதர் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இப்போ இந்த டிராமால. அவர் தான் இந்த மார்க்கெட்டிங், டிக்கெட்ஸ், ஷோஸ் புக்கிங் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். ஸோ இந்த டிபார்ட், இதுதான் இவ்வளோதான் இங்கே டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஏ கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து? இல்லை 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 இல்லை, அது வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம். அதாவது அது ஒரு மித்து சார். ட்ராமாவுக்கு வரவங்க எல்லாருமே ஏதோ ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், ட்ராமாக்கு எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் வருவாங்க. இல்லை நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், அதாவது ட்ராமா வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து நடத்திட்டு இருக்கீங்கிறது எனக்கே கேட்க புதுசாக இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 25 அவார்டு வாங்கியிருக்கோம். நானே கிட்டத்தட்ட ஒரு 15 அவார்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 அவார்ட் டோட்டலாக நாங்கள் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க தான் எங்களுடைய பேசிக்கல் சப்போர்ட்டு. இதுக்கு ஏதாவது சீசன் இருக்கா? இப்ப மார்கழி மாசம்னா மியூசிக்கான சீசன், சம்மர் இஸ் டிராமா சீசன். சம்மர் ஃபுல்லா இப்ப ஏப்ரல் மே ஃபுல்லா கோடை நாடக விழா அங்கங்க நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப போன வாரம் பண்ணோம், இந்த வாரம் பண்றோம். அதே மாதிரி சம்மர் ஃபுல்லா டிராமா சீசன்ஸ் தான் இங்க இடத்துல, அது அங்கங்க நடந்துதான் இருக்கு. இப்ப ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கு? ஃபியூச்சர்ல டிராமாவை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் சார். நிறைய பீப்புளுக்கு அவேர்னஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் சார். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு டிராமாக்கு போறதுன்றது அவங்களுக்கு இன்னும் அது ஒரு கல்ச்சரா, அது ஒரு ஹேபிட்டா டெவலப் ஆகல. அதுக்கு ரெண்டு மூணு பெரிய காரணங்கள். ஒன்னு, அவங்களுக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை. ஒரு லைவ் ஆர்ட் எவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்ற அவேர்னஸ் இல்லை. இட் இஸ் இக்னரன்ஸ். அவங்களுக்கு இது மேல ஒரு அவர்ஷன் கிடையாது, இக்னரன்ஸ். அதை ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயும் அட்வர்டைஸ் பண்ணி அவங்களை யங்ஸ்டர்ஸ். ஆனா ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தே டோன்ட் மிஸ், கண்டினியூஸா வராங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. லைவ் ஆர்ட்ல இவ்வளவு இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்காங்க. ரெண்டாவது, இது காஸ்ட்லி ஆர்ட் இல்ல அப்படின்றதையும் நாங்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். ரொம்பவே மகிழ்ச்சி சார், இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரியல. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா உங்களுடைய ட்ரூப்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய நீங்க நாடகங்கள் பண்ணி மென்மேலும் வளர பொதிகையின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.